உலகின் தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர் ஜான் லிசர்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1792 May 15 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால டேனியல் லிசர் சீனியருக்கும் மார்கரெட் ஹோம் லிசர்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் ஜான் லிசர்ஸ். இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு என்கிரேவராகவும் பப்ளிசராகவும் இருந்திருக்கிறாங்க, கூடுதலாக ஒரு மேப் மேக்கராகவும் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் ஆஃப் என்கிரேவிங்கையும் வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் லிசர்ஸ் வளர ஆரம்பிக்கும் போதிலிருந்தே புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக இருந்து வந்தாங்க. இதன் காரணமாக 1795 ஜான் லிசர்ஸுக்கு வெறும் 3 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக எடன்பரால் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கே சேர்ந்து ஜான் லிசர்ஸ் கிரீக், லட்டின் போன்ற லாங்குவேஜஸ் மொழிகளை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. போக போக எல்லா பாடங்கள்லையுமே சிறப்பு கவனம் செலுத்தி ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராக ஜான் லிசர்ஸ் வந்து திகழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து 1800 இவருடைய 8 வயதில் ஜான் லிசர்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் லிசர்ஸ் உடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே எடன்பரால் இருக்கக்கூடிய ராயல் ஹைஸ்கூல், அது எடன்பரா ஹைஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும், அங்கே வந்து ஜான் லிசர்ஸை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ஜான் லிசர்ஸ் இவருடைய உயர்கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் லிசர்ஸுக்கு மெடிசன் அண்டு சயின்ஸ் அப்படின்ற மருத்துவம் மற்றும் அறிவியல் இந்த பாடங்களில் இவருக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட ஜான் லிசர்ஸ் இவருடைய கல்வியையும் தொடர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து பயாலஜி, ஜுவாலஜி போன்ற பாடங்களை சயின்ஸில் ரொம்பவே ஆர்வத்தோட ஜான் லிசர்ஸ் வந்து படித்து வந்தாங்க. போக போக இவர் இவருடைய விருப்பமான பாடங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து ஜான் லிசர்ஸ் வந்து தொடர்ந்து படித்து வந்தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த 1st grade டுவெல்த் கிரேட் வரைக்கும் படிக்கணும், அதுக்கப்புறம் காலேஜ் போகணும் அப்படின்ற சிஸ்டமேட்டிக் ஸ்டடி இவர் வந்து படிக்கலை. இவர் விருப்பப்பட்டது தான் இவர் வந்து தேர்ந்தெடுத்து படிச்சு வந்தாங்க. அடுத்து 1805 இவருடைய 13 வயதிலேயே இவருடைய உயர்கல்வியையும் ஜான் லிசர்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, அது எடன்பரா யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படும், அங்கு வந்து சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் லிசர்ஸ் வந்து ஆரம்பத்தில் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய கோர்ஸ். அதுக்கப்புறமா இவர் வந்து மருத்துவத்தில் டிப்ளமாவும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக டிப்ளமாவில் வந்து இவர் வந்து மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை அதில் இவர் வந்து டிப்ளமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக இவர் இறுதியாக ஜான் லிசர்ஸ் வந்து இந்த எம்டி டிகிரி, டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிக்கல் டிகிரியை நோக்கி இவர் வந்து இவருடைய படிப்பை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம்தான் ஜான் பெல் அப்படின்ற ஒரு பேராசிரியர், அவர் கீழே ஜான் பெல் அப்படின்ற ஒரு மருத்துவர், அவர் கீழே இவர் வந்து அப்ரெண்டிஸாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அவர்கிட்ட நேரடி பயிற்சிகளை ஜான் லிசர்ஸ் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக 1810 இவருடைய 18 வயதிலேயே ஜான் லிசர்ஸ் வந்து இவருடைய எம்டி டிகிரியும் முடிச்சிடுறாங்க, மருத்துவ பட்டத்தை பெற்றுறாங்க. மருத்துவ பட்டம் பெற்ற இதே 1810 தான் இந்த பெனின்சுலர் வார் அப்படின்ற அந்த தீபகற்ப போர் அது வந்து நடந்து வந்தது. இந்த காலகட்டத்தில் ஜான் லிசர்ஸ் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக ஆர்மியில் ஜாயின் பண்ணுறது போரில் ஈடுபடுறது கிடையாது, போரில் ஈடுபடக்கூடிய வீரர்கள் அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஜான் லிசர்ஸ் வந்து ஒரு மருத்துவராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக, அதுவும் வந்து சர்ஜன் ஆன் போர்ட் மேன் ஆஃப் வார் அது அப்படியே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக அட்மிரல் சர் சார்ல்ஸ் நேப்பியர் அப்படின்ற ஒருத்தர், அவர் கீழே இவர் வந்து ஜாயின் பண்ணி அந்த நேவல் வெசல்ஸ் அப்படின்ற போர்க்கப்பல் அதில் வந்து இவர் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய இடங்களுக்கு, குறிப்பாக ஸ்பானிஷ் கோஸ்ட், அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து போர்ச்சுகீஸ் கோஸ்ட், அங்கெல்லாம் இவர் வந்து இவருடைய ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் துரதிர்ஷ்டவசமாக 1812 ஜான் லிசர்ஸோடைய அப்பாவான டேனியல் லிசர் சீனியர் அவர் வந்து அவருடைய கிட்டத்தட்ட 58 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவர் 1754 பிறந்தவர், 1812 இறந்து போயிடுறாங்க. இது ஜான் லிசர்ஸ் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஜான் லிசர்ஸ் உடைய பிரதர்ஸில் ஒரு பிரதரான வில்லியம் ஹோம் லிசர்ஸ் அப்படின்றவர், இவர் வந்து 1788 பிறந்தவர், இவரை விட 4 வயது ஜாஸ்தி, அவர் வந்து இவருடைய அப்பா நடத்தி வரக்கூடிய பிஸ்னஸ் ஆஃப் என்கிரேவிங், அதே மாதிரி அந்த காப்பர் பிளேட் பிரிண்டிங் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் எல்லாம் இவருடைய அண்ணன் வந்து எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க இவருடைய ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்காக. குறிப்பாக இந்த காலகட்டத்தில்
இந்த பிஸ்னஸ் ஆஃப் என்கிரேவிங் அப்படின்ற ஒன்றும் கிடையாது. இந்த மெட்டல், கிளாஸ், வுட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிசைன் பண்ணுறது. இப்போ ஒரு உலோகம் இருக்குன்னா அந்த உலோகத்தில் வந்து ஒரு எழுத்தையோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டிசைனையோ வந்து இல்லைன்னா ஒரு பேட்டனையோ வந்து அதை வந்து செதுக்கிறது, அதுதான் வந்து இந்த என்கிரேவிங் அப்படின்றது. அந்த வேலை பார்க்குறவங்க தான் என்கிரேவர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி அந்த பிஸ்னஸ் தான் இவருடைய அப்பா நடத்தி வந்தாங்க. இவருடைய அப்பா இறந்த பிறகு இவருடைய அண்ணன் அந்த பிஸ்னஸை வந்து ஓவர்டேக்கன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜான் லீசர்ஸ் வந்து தொடர்ந்து அந்த போரில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவர் வந்து லார்ட் எக்ஸ்மவுத் அவர் கீழேயும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ பல இடங்களுக்கு போருக்காக இவர் வந்து சென்று வந்தாங்க. இறுதியாக 1814 ஆண்டு இந்த காலகட்டத்தில் இவருடைய 22 வயதில் போரிலிருந்து இவர் வந்து முடிச்சுக்கிட்டு அந்த பெனின்சுலர் வார் அதிலிருந்து இவர் வந்து வெளியேறி மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவுக்கே வந்துடுறாங்க. வந்த உடனடியாக இவர் வந்து அந்த 1814 ஆண்டு August 15 அன்னைக்கு ஜான் லீசர்ஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 22 வயதுலேயே ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்ற FRCSED அப்படின்ற அந்த கௌரவத்தை இவர் வந்து பெறாங்க. ஸோ இது பெற்றதுக்கான காரணம் இவர் போரில் 4 வருடங்கள் பயணித்தனால இவருக்கு இந்த போர் உடனடியாக இந்த பெருமையானது கிடைக்குது. இதுக்கப்புறம் ஜான் லீசர்ஸ் வந்து இவருக்கு வந்து அட்வைசராகவும் மருத்துவராகவும் இருந்த ஜான் பெல் அவர் கூடவே சேர்ந்து சில வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஜான் பெல் வந்து பெல்ஸ் அனாட்டமிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு உடற்கூறியல் பள்ளி வச்சு நடத்தி வந்தாங்க. ஸோ அவர் கூட இவர் வந்து பார்ட்னர்ஷிப்புக்காக ஜான் லீசர்ஸ் வந்து அந்த ஜான் பெல் கூட ஜாயின் பண்ணுறாங்க. இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூடவே சேர்ந்து ராபர்ட் ஆலன் அப்படின்ற இன்னொருத்தர் அவருமே இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து உடற்கூறியலை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடற்கூறியல் அப்படின்னு சொல்லும்போது உடல் பாகங்கள் பற்றி தனித்தனியாக படிக்கிறது தான் உடற்கூறியல் அப்படின்றது. இதில் ஜான் லீசர்ஸ் வந்து ஒரு வல்லவராகவே இருந்து வந்தாங்க, அந்த அளவுக்கு ஒரு திறமையானவராக இருந்தாங்க. இதன் காரணமாக இந்த பதவியில் இவர் வந்து மேற்கொண்டாங்க. இந்த சமயம் இந்த ஜான் பெல் அதே மாதிரி ராபர்ட் ஆலன் இவங்களை விட ஜான் லீசர்ஸ் தான் வந்து மாணவர்கள் மத்தியில் மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு ஃபேமஸான ஒரு டீச்சராக மாறுறாங்க. குறிப்பாக இவர் வந்து அனாட்டமி வந்து இந்த உடற்கூறியல் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இவர் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இதனாலேயே மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ஆசிரியராக ஜான் லீசர்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. இதுவே இவருக்கு நிறைய பெருமைகளையும் தேடி கொடுக்குது. இதன் காரணமாக ஜான் லீசர்ஸ் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியேறிடுறாங்க. வெளியேறி இவரே ஒரு லெக்சரராக விரிவுரையாளராக பல இடங்களுக்கு சென்று டீச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விரிவுரைகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ஜனாக அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய வேலையையும் வந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஜான் லீசர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில ஆண்டுகள் வந்து போக ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் ஜான் லீசர்ஸ் வந்து சில புத்தகங்களும் வந்து எழுதுறாங்க. இதுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து இவர் எழுதுறது எல்லாமே வந்து அனாட்டமி சார்ந்து இருந்து வந்தது. ஸோ இந்த சமயம்தான் இதுக்கிடையில் 1821 ஆண்டு ஜான் லீசர்ஸ் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ FRSE அப்படின்ற அந்த கௌரவத்தை 1821 ஆண்டு ஜான் லீசர்ஸ் வந்து அடைகிறாங்க. ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோ ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1821 காலகட்டத்தில் ஜான் லீசர்ஸ் வந்து ஒரு லெக்சரரா அனாட்டமி அண்ட் சர்ஜரி ரெண்டு பாடங்களையும் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இது வந்து இந்த எடன்பரா எக்ஸ்ட்ராமரல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே வந்து இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில தான் 1822 ஆண்டு இவர் வந்து சிஸ்டம் ஆஃப் அனாட்டமிக்கல் பிளேட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் 1822 ஆண்டு ஜான் லீசர்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இது ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு புத்தகமாக வந்து மாறிடுது உடற்கூறியல்ல. இந்த புத்தகத்துக்கு வில்லியம் ஹோம் லீசர்ஸ் அப்படின்ற இவருடைய எல்டர் பிரதர் அண்ணன் அவருமே வந்து உதவி செஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் லீசர்ஸ் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அறுவை சிகிச்சையில் உடற்கூறியல்லாம் இவர் வந்து ஏற்படுத்தினாங்க. குறிப்பாக இந்த சிஸ்டம் ஆஃப் அனாட்டமிக்கல் பிளேட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி இதை வந்து அகாமடேட் வித் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபிசியாலஜிக்கல் பெத்தலாஜிக்கல் அண்டு சர்ஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலையும் பப்ளிஷ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அடுத்தடுத்து செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம், ஃபோர்த் வால்யூம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை இவர் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தாங்க. இந்த புத்தகத்தினுடைய சக்ஸஸின் காரணமாக அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஜான் லீசர்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது யுனைடெட் கிங்டமில் இருக்கிற ஸ்காட்லாண்டில் 1825 இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த ஒவேரியா அப்படின்ற இந்த ஒவேரியா இல்லைனா ஒவேரியோட்டோமி அப்படின்ற இந்த கருமுட்டை இல்லைனா கருப்பை அது நீக்கம் பண்ணுறது அந்த சர்ஜரி வந்து இது நாள் வரைக்கும் பண்ணப்படலை. 1825 ஆண்டு தான் முதல் முறை பண்ணப்பட்டது. அதை வந்து ஜான் லீசர்ஸ் தான் பண்ணாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒவேரியோட்டமி அப்படின்ற அந்த சர்ஜரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கருமுட்டை அப்படின்ற கருப்பை அதை வந்து இவர் வந்து கர்ப்பப்பை வந்து நீக்குறாங்க. ஸோ இது 1825 ஆண்டு
ஜான் லிசர்ஸ் வந்து பண்ணாங்க. ஸ்காட்லாண்ட்லேயே பண்ணப்பட்ட முதல் சர்ஜரி இந்த ஓவரக்டமி அப்படின்ற சர்ஜரி. ஸோ இதை வந்து ஜான் லிசர்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1826 கூட ஜான் லிசர்ஸ் வந்து சிஸ்டம் ஆஃப் அனாட்டமிக்கல் பிளேட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி அப்படின்ற அந்த புத்தகத்துடைய இன்னொரு வால்யூமும் வெளியிட்டாங்க, 5வது வால்யூம் வெளியிட்டாங்க. ஸோ மொத்தமாக 5 வால்யூம்ஸ் வந்து ஜான் லிசர்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த புத்தகத்தை. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில், இந்த 1826 காலகட்டத்தில் தான் புகழ் பெற்றவர்கள் எல்லாம் இவருடைய மாணவர்களாக இருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர் வந்து சார்ல்ஸ் டார்வின். இந்த சார்ல்ஸ் டார்வினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை வந்து வெளியிட்டவர். ஸோ அந்த சார்ல்ஸ் டார்வின் இவருக்கு ஸ்டூடெண்டாக இருந்தாங்க. அந்த சார்ல்ஸ் டார்வினுடைய அண்ணனான எராஸ்மஸ் ஆல்வி டார்வின் அவருமே இவருக்கு ஜான் லிசர்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்டாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஜான் லிசர்ஸ் வந்து ஒரு விரிவுரையாளராக வந்து ரொம்ப வெற்றிகரமாக இவருடைய வாழ்நாட்களில் வாழ்ந்து வந்தாங்க. அடுத்து 1830 இந்த காலகட்டத்தில் ஜான் லிசர்ஸ் உடைய அம்மாவும் வந்து இறந்து போயிருந்தாங்க. இதன் காரணமாக ஜான் லிசர்ஸ் வந்து எடன்பிராலே இருக்கக்கூடிய 38 யார்க் பிளேஸ் அங்கே போய் இவர் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1831 ஜான் லிசர்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பானது கிடைக்குது. அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா அங்கே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக வந்து, அதாவது அறுவை சிகிச்சை பேராசிரியராக வேலை பார்த்து வந்த ஜான் டர்னர் அவர் வந்து வெளியேறிறாங்க. அப்ப அந்த வேலை வந்து காலி படியிடமாகுது. சோ அந்த வேலை வந்து ஜான் லிசர் ஜேம்ஸ் சைம் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள போட்டி. இந்த ஜேம்ஸ் சைம் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் தான். இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ரெண்டு பேருக்கு போட்டி நடக்கும்போது ஜான் லிசர்ஸ் இவருக்கு தான் 1831 அந்த பொறுப்பு கிடைக்குது. ஸோ அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சை பேராசிரியராக 1831 ஜான் லிசர்ஸ் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து எடன்பிரா ராயல் இன்ஃபர்மரி, அது ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா ஆர்ஐஇ அப்படின்னு அழைக்கப்படும், அந்த ஆர்ஐஇ அப்படின்ற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா அங்கேயுமே வந்து இந்த 1831 ஜான் லிசர்ஸ் வந்து சீனியர் ஆப்ரேட்டிங் சர்ஜனாக நியமிக்கப்படுறாங்க. இந்த இடத்துல தான் ராபர்ட் லிஸ்டன் அப்படின்ற இன்னொரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவருடைய அறிமுகம் வந்து ஜான் லிசர்ஸுக்கு கிடைக்குது. இந்த ராபர்ட் லிஸ்டனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அறுவை சிகிச்சையை ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் கூட இணைஞ்சு ஜான் லிசர்ஸ் வந்து நண்பராகி அவர் கூடவே ஆப்ரேஷன் தியேட்டரில் நிறைய மாணவ மாணவிகள் முன்னிலையில் அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா இந்த அறுவை சிகிச்சை ராபர்ட் லிஸ்டன் வேகமா பண்றதுக்குண்டான முக்கியமான காரணம், அந்த காலகட்டத்தில் இந்த மயக்க மருந்தானது கிடையாது. இதன் காரணமாக ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளை நீக்கணும்னா மயக்க மருந்தெல்லாம் இல்லாதனால அவங்க முழிச்சிருக்கும் போதே அவங்கள கட்டி போட்டு அவங்க வந்து கத்த கதற அப்படியே வந்து வெட்டி எடுப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது ரொம்ப நேரம் வந்து வெட்டுறாங்க அப்படின்னா அதிகப்படியான ரத்தம் போய் அந்த நோயாளி இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வலி தாங்க முடியாமலும் பதட்டம் அடைஞ்சும் அதிகமான ரத்தம் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதன் மூலமாகவும் இறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே ராபர்ட் லிஸ்டன் வந்து அவருடைய சர்ஜரியை ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க. ரத்தம் வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து வெளியேறும். அதே மாதிரி நோயாளிக்கு வலியும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டக்குன்னு வேகமாக அந்த சர்ஜரியை முடிக்கிறது மூலமாக. ஸோ அதில் வந்து ஜான் லிசர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி இவருமே அவர் கூடவே சேர்ந்து ரொம்ப வேகமாக அறுவை சிகிச்சைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச்சை வந்து ஜான் லிசர்ஸ் வந்து எழுதி அதை புத்தகமாக 1835 ஜான் லிசர்ஸ் வந்து வெளியிடுறாங்க. அந்த புத்தகம் தான் இவர் வெளியிடக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் ஆன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஓவரெக்டோமி அப்படின்ற அந்த டைட்டில், அதாவது அப்சர்வேஷன்ஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிசீஸ் டு ஓவேரியா அப்படின்ற அந்த டைட்டில் இவர் வந்து வெளியிடுறாங்க. எப்படி வந்து அந்த டிசீஸான அந்த கருமுட்டை இல்லைன்னா கருப்பை, ஸோ அதை வந்து வெளியேற்றுறது, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, நீக்கிறது அப்படின்ற குறித்து ஒரு அப்சர்வேஷனை 1835 ஜான் லிசர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து சிஸ்டம் ஆஃப் ப்ராக்டிக்கல் சர்ஜரி அப்படின்னு சொல்லி, அதாவது நடைமுறை அறுவை சிகிச்சையின் ஒரு அமைப்பு அப்படின்ற டைட்டில் இன்னொரு புத்தகத்தையும் 1835 ஜான் லிசர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் லிசர்ஸுக்கும் ஜேம்ஸ் சைம் அப்படின்ற இன்னொரு அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக 1838 ஜேம்ஸ் சைம் வந்து நிறைய ரத்த கசியை வந்து ஏற்படுத்தி நோயாளிகளுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்துகிற அளவில் பல டேஞ்சரான விஷயங்கள் பண்ணுறார் அப்படின்னு ஜான் லிசர்ஸ் வந்து குற்றச்சாட்டாக வந்து பண்ணி அதை வந்து பிரிண்டாகவும் விழுந்து வெளியிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜேம்ஸ் சைம் வந்து
அதை வந்து நீதிமன்றத்தை அணுகிறாங்க. ஸோ இது மாதிரி ஜேம்ஸ் ஐமக்கும் ஜான் லிசர்ஸுக்கும் சில போட்டிகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி போட்டிகள் போயிட்டு இருக்கு 1839 ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 47 வயதில் ஜான் லிசர்ஸ் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. இவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பொறுப்பில் இருந்து அங்கிருந்து மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலிருந்தும் படிப்படியாக இவர் வந்து 1840களுக்கு பிறகு ரிட்டையர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் லிசர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சர்ஜரியில் நிறைய முன்னேற்றங்கள் இவர் வந்து ஏற்படுத்தி வந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றமாக இருந்தது இந்த சார்கோமா அப்படின்ற ஒரு வகையான கட்டி. அது வந்து மேக்சிலா அப்படின்ற மேல் தாடை அப்பர் அங்கே வந்து ஏற்படும். ஸோ அதை நீக்கிறதுக்கு ரிசெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சர்ஜரி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஜான் லிசர்ஸ் வந்து ஒரு புதிய வகையான ஒரு அறுவை சிகிச்சை வந்து கொண்டு வந்தாங்க. அப்பர் ஜா அப்படின்ற மேல் தாடையை வெட்டி நீக்கிற மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை. ஸோ ரொம்ப சேஃபாக வந்து நீக்கிற மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை. ஸோ அந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கு பேரே வந்து ஜான் லிசர்ஸ் உடைய பேர் வைக்கிறாங்க, லிசர்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லிசர்ஸ் லைன்ஸ் அப்படின்னு ஜான் லிசர்ஸ் அது வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு இடையில் இதுக்கு இடையில் 1846 காலகட்டத்தில் மயக்க மருந்தானது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த மயக்க மருந்தானது நோயாளிகள் மீது பயன்படுத்தப்பட்டு பிறகு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதே சமயம் ஜான் லிசர்ஸும் அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பயன்படுத்தி அறுவை சிகிச்சையை வந்து மேற்கொள்ளவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படியே ஜான் லிசர்ஸுடைய வாழ்க்கையும் போகுது. இவருமே வந்து இன்னும் புதிய புதிய அறுவை சிகிச்சை முறைகளை வந்து தொடர்ந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று செய்கிறாங்க, அதாவது ஆனியூரிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று. இந்த ஆனியூரிசம் அப்படின்றது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இதயத்துக்கு போகக்கூடிய தமனி. அந்த தமனி பாதிப்படைஞ்சு அது விரிவடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் வந்து ஒரு கிளிப்பாலேயோ இல்லைன்னா இந்த லிகேச்சர் அப்படின்ற தசை நாறு அதனாலேயே வந்து அதை கரெக்டாக வந்து பண்ணுவாங்க. அதை கிளிப் பண்ணி அதில் இருந்து ரத்தம் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு மூடுவாங்க. ஸோ அந்த ஒரு சர்ஜரி அது வந்து லைகேஸ் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து ஜான் லிசர்ஸ் தான் முதல் முறை ஸ்காட்லாண்டில், இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் யுனைடட் கிங்டம்லேயே ஜான் லிசர்ஸ் தான் அந்த சர்ஜரியை முதல் முறை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜான் லிசர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதன் பிறகு 1851 இந்த காலகட்டத்தில் ஜான் லிசர்ஸுக்கு எதிராக ஜேம்ஸ் ஐம் வந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுக்காக ஜான் லிசர்ஸ் வந்து கேஸ் போடவும் பண்ணுறாங்க, ஆனால் அது ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இது வந்து ஜான் லிசர்ஸுக்கு மனதளவில் பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் ஜான் லிசர்ஸ் வந்து டொபேக்கா அப்படின்ற இந்த புகையிலை அதை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அதே மாதிரி அது எப்படி வந்து அடிமைப்படுத்துது மக்களை அப்படின்றத குறித்து ஜான் லிசர்ஸ் வந்து அதில் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிசர்ச் பண்ணி அது வந்து கேன்சரை ஏற்படுத்தக்கூடியது, அந்த டொபாக்கோ அப்படின்ற புகையிலையானது இந்த வாய் புற்றுநோய் இல்லைன்னா நாக்கில் டங்கில் வந்து கேன்சர் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றத ஜான் லிசர்ஸ் வந்து கண்டறிகிறாங்க. அதை கண்டறிஞ்சு இவர் ஒரு புத்தகமாகவே எழுத ஆரம்பிக்கிறாங்க, அந்த டொபாக்கோனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து. அது மட்டும் இல்லாமல் ஜான் லிசர்ஸ் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க, அந்த டொபேக்கோனால் இந்த அடிக்டிவ் நேச்சர் அப்படின்றது எப்படி வந்து அடிமையாகிறது அது அதில் டொபேக்கோவில் அப்படின்ற குறித்தும் ஜான் லிசர்ஸ் வந்து தொடர்ந்து இவருடைய ரிசர்ச் வந்து பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் த யூஸ் அண்டு அப்யூஸ் ஆஃப் டொபேக்கோ அப்படின்ற டைட்டில் ஒரு புத்தகத்தை எழுதி 1859 ஆண்டு ஜான் லிசர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகமாக அமையுது. இதுதான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் புகையிலையினால் கேன்சர் வரும், அதே மாதிரி அதில் அடிமையாகிறவங்களுக்கு பெரிய பின்விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத ஜான் லிசர்ஸ் தான் முதல் முறை தெரிவிச்சிருந்தாங்க. இதுவும் இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை. இதுக்கிடையில் இதே 1859 ஆண்டு மார்ச் 30 அன்னைக்கு ஜான் லிசர்ஸோடைய ஓல்டர் பிரதரான வில்லியம் ஹோம் லிசர்ஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 71 வயதில் இறந்து போயிடுறாங்க. இந்த சமயம் ஜான் லிசர்ஸோடைய பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாருமே வந்து பெரிய பெரிய இடத்துல இருந்தாங்க. குறிப்பாக அவர் இறந்து போன வில்லியம் ஹோம் லிசர்ஸ் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பெயிண்டராக ஓவியராகவும் என்கிரேவராகவும் இருந்தாங்க. அதே சமயம் இவருடைய இன்னொரு ஒரு பிரதரான டேனியல், இவருடைய அப்பா பேர் இருக்கும் டேனியல் லிசர்ஸ் ஜூனியர் அப்படின்னு சொல்லி, அவருமே இவருடைய அப்பா மாதிரியே ஒரு என்கிரேவர், பப்ளிஷர், மேப் மேக்கர் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து நல்ல நிலையில் இருந்தாங்க. பிறகு ஜான் லிசர்ஸோடைய சிஸ்டரான ஜீன் ஜான் அப்படின்றவங்க, ஜீன் ஜான் ஹோம் லிசர்ஸ் அப்படின்றவங்க, அவங்க வந்து சர் வில்லியம் ஜார்டைன் அப்படின்ற ஒரு நேச்சுரலிஸ்ட், ஒரு புகழ்பெற்ற இயற்கை ஆர்வலர், அவங்கள வந்து திருமணம் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இவங்களுடைய ஃபேமிலி வந்து செட்டில் ஆகி நல்ல நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் எல்லாரையும் விட இவருடைய ஃபேமிலியில் ஜான் லிசர்ஸ் தான் ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட இவர் வந்து
இந்த லாடனம் அப்படின்ற ஒரு ட்ரக், இது வந்து ஆல்கஹால் மாதிரி பெயின் கில்லருக்காக, குறிப்பாக வந்து இந்த நாக்காட்டிக் பெயின் கில்லர் அப்படின்ற போதை வலி வலி வலியை வந்து போக்குறது. ஸோ அதை வந்து இவர் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பேசப்பட்டது. ஸோ இதன் காரணமாகவே இவர் வந்து 1860 மே 21 அன்னைக்கு இவருடைய 68 வயதில் ஜான் லிசர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம், இவருடைய பிறந்த நாள் வந்து 1792 மே 15 அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. மே 15 வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலை, ஆனால் மே 15 இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆனால் 1860 மே 21 தான் இவர் வந்து இறந்து போகிறாங்க. ஒருவேளை மே 21 முன்னாடி இவர் பிறந்திருந்தா, இவர் இறக்கும்போது 68 வயது, மே 21 பிறகு இவர் வந்து பிறந்திருந்தார்னா இவருடைய இறப்பின் போது இவருக்கு 67 வயது. ஸோ இதை மட்டும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இன்னொரு பக்கம் இதெல்லாமே வந்து ஜான் லிசர்ஸோடைய பர்சனல் லைஃப். ஆனால் இவர் வந்து பொது வாழ்க்கையில் செய்த சாதனைகள், குறிப்பாக மூன்று விஷயங்கள். ஒன்று, ஸ்காட்லாண்டில் முதல் முறை வந்து அந்த ஓவரெக்டோமி அப்படின்ற கருப்பை இல்லைன்னா கருமுட்டையை அதை வந்து நீக்கின அந்த ஒரு சர்ஜரி பண்ண முதல் நபர் அப்படின்ற சாதனை. இன்னொன்று வந்து ரெண்டாவதாக வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அனிரிசம் அப்படின்ற இந்த தமனியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதை வந்து அடைக்கக்கூடிய சர்ஜரி, அதையுமே முதல் முறை ஜான் லிசர்ஸ் தான் வந்து ஸ்காட்லாண்டில் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்ல இவர் தான் முதல் முறை பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஜான் லிசர்ஸ் தான் அந்த அப்பர் ஜாவை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கக்கூடிய லிசர்ஸ் லைன்ஸ் அப்படின்னு அறியப்படக்கூடிய அறுவை சிகிச்சை, அதையுமே முதல் முறை இவர் தான் வந்து பண்ணாங்க. இது மாதிரி பல விஷயங்களில் முன்னோடியாக ஜான் லிசர்ஸ் வந்து இருந்தாங்க. இதனாலேயே இவருடைய இறப்பின் பிறகும் இன்னைக்கு வரைக்குமே ஜான் லிசர்ஸ் வந்து மருத்துவத்துறையில் அறியப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் லிசர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.